Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பால் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கறேன். இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் பிரவுன் ஆயிடுச்சு. இதல பாதாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதல திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த திராட்சை லைட்டா பலூன் ஆகுறது வரைக்கும் அது லைட்டா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை நல்லா பலூன் ஆயிடுச்சு. இப்போ இத எடுத்து ஒரு ப்ளேட்ல மாத்திடலாம். இப்போ அதே panல 2 கப் சேமியா எடுத்துக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான். ஆனா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இத ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த நெய் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி அது அந்த நெய்யோட ஸ்மெல் நல்லா வரும். Just 2 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம சேமியா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு கிண்ணத்துல மாத்தி வெச்சுக்கோங்க. இப்போ நான் 2 கப் சேமியாக்கு 2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பாலோட சேர்த்து 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசி வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பாலோடே சேர்த்து அதை கொதிக்க வச்சுருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜவ்வரிசியும் பாதி வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சேமியாவை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இதோட இதில் ஒரு 5 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பாலும் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரொம்ப கெட்டி ஆயிரும். அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்போ இதுல கொஞ்சம் சூடான பால் சேர்த்து கிளறி விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அது கொஞ்சம் தண்ணியாயிரும். இப்ப நம்ம பாயசம் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்கா வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை டேஸ்ட் பாத்துக்கலாம். ரொம்ப நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுமையரும்புகள் மலரட்டும்.